வணக்கம். மகா சிவராத்திரி நாளில் எந்த செடிகளை வீட்டில் நட்டு வளர்த்து வந்தால் நன்மை தரும்னு இந்த பதிவில் பார்க்கலாம். சிவபெருமானின் அருள் நம் குடும்பத்திற்கு நிலையானதாக இருக்க வேண்டும் அப்படின்னா சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த இந்த மூன்று செடிகளையாவது நமது இல்லத்தில் நட்டு வளர்த்து வரணும். இந்த செடிகளை வளர்க்க தொடங்குவதற்கு மிகச்சிறந்த நாள் சிவராத்திரி நாள். சிவராத்திரி நாளில் இந்த செடிகளை வாங்கிட்டு வந்து நமது இல்லத்தில் வளர்க்க ஆரம்பிக்கணும். இந்த செடிகள் நன்கு செழித்து வளரும்போது சிவபெருமானோட அருள் எப்போதும் நம் இல்லத்தில் நிறைந்திருக்கும். முதலாவதாக நாம் பார்க்க போகிறது சிவனுக்கு மிகவும் பிடித்தமான வில்வ மரம். சிவ பூஜைக்கு உகந்த இந்த வில்வ மரத்தை நமது இல்லத்தில் சிவராத்திரி அன்னைக்கு நட்டு வளர்க்க ஆரம்பிக்கணும். இந்த மரம் வீட்டில் இருக்கிறதால வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் நீங்கும், நேர்மறை ஆற்றல் வந்து நம் இல்லம் முழுவதும் பரவி இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் எப்போதும் நிலைத்து நிற்கும். அடுத்ததாக சிவன் ராத்திரி அன்னைக்கு நம்ம வளர்க்க ஆரம்பிக்க வேண்டிய ஒரு செடி ஊமத்தை செடி. சிவபெருமானுக்கு பூஜை செய்யும்போது வில்வ இலைகள் மற்றும் ஊமத்தை மலர்கள் இல்லாமல் பூஜை செய்தால் அந்த பூஜை வந்து முழுமையடையாது. அதனால் சிவன் ராத்திரி அன்னைக்கு சிவலிங்கத்திற்கு ஊமத்தை மலர்களை வைத்து அர்ச்சனை செய்வது மிகுந்த பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். ஊமத்தை செடி விஷத்தன்மை வாய்ந்தது. இதனால் இதை வளர்க்கும்போது கவனமாக வளர்க்கணும். சிவன் ராத்திரி நாளில் இந்த ஊமத்தை செடியை நம்ம வீட்டில் வளர்க்க ஆரம்பிக்கலாம். இந்த செடியை வீட்டில் வச்சுருக்கதால் மகிழ்ச்சி, செல்வம் மற்றும் செழிப்பு அதிகரிக்கும். இந்த செடி வீட்டில் இருக்கிற தீமைகளை அழித்து நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்ததாக சிவன் ராத்திரி அன்று நமது இல்லத்தில் நடக்கூடிய செடின்னு பார்த்தோன்னா மல்லிகை செடி. சிவராத்திரி தினத்தன்று வீட்டில் மனம் வீசக்கூடிய இந்த மல்லிகை செடியை நடுறது மிகவும் புண்ணியமானதாக கருதப்படுது. மிகுந்த மனம் வீசக்கூடிய இந்த மல்லிகை பார்வதி தேவிக்கு மிகவும் பிடித்தது. அதனால் இந்த செடியை வீட்டில் நடுறதால பார்வதி தேவியின் அருள் வந்து நமக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற வேறுபாடுகள் நீங்கும், திருமண பந்தம் வலுவடையும். மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் இந்த மூன்று செடிகளையும் வீட்டில் வளர்க்க ஆரம்பித்து நன்மை பெறுங்கள். நன்றி.